अस्सलाम वालेकुम। हाय फ्रेंड्स, वेलकम टू शपनास टेस्ट किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரைஸ் ரோட்டி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1/2 கப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அரிசி மாவு தான், இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதே தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து லைட்டா வந்து கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப வந்து முழுசாகவும் இல்ல, பொடியாவும் இல்லாம இடிச்சு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. மிக்ஸிலனா லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டுங்க. கொஞ்சமா இருக்கிறதுனால மிக்ஸில வந்து அரைப்படாது, லைட்டா வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து இந்த ரோட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ரொட்டிக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து salt வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் தான் நான் வந்து சேக்கறேன். நம்ம ரொட்டி வந்து சாஃப்டா இருக்கும். 1 கப் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரொட்டிக்கு வந்து தேங்காயோட ஃப்ளேவர். இது வந்து ரெண்டு வகையா சாப்பிடலாம். ஸ்வீட்டா சாப்பிட்டீங்கன்னா இதுல வந்துட்டு sugar வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் தான் செய்ய போறேன், அதனால salt, சோம்பு, தேங்காய் இது மட்டும்தான். சோ இது எல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம ஒரு இடியப்ப மாவு எப்படி பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம வந்து இந்த ரொட்டி மாவை பிசைய போறோம். இது வந்து நார்மலாவே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்னு சொல்லலாம். எங்க வீட்டு சைடு நிறையவே பண்ணுவாங்க. இது கூட வந்து ஷைடிஷா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, நல்லா செமி கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வந்து செய்யறது. தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும், இல்லனா லிக்விட் ஆயிடும். அதுக்குதான் சோ இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. சோ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய பால் ஷேப்க்கு வந்து நம்ம மாவு வந்து எடுத்துக்கலாம். சேம் டைம் வந்து நம்ம வந்து தவாவையும் அடுப்பு ஆன் பண்ணி தவாவையும் ஹீட் பண்ணிக்கலாம். சோ நான் தவால டைரக்டாவே வந்து இந்த ரொட்டியை வந்து தட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஹீட்டா இருக்கும் இல்லையா, கை வந்து சுட்டுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பிளேட்ல எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஷேப்ல ரொட்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தவால வந்து போட்டு சுட்டு எடுங்க. சோ ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாக இருக்க வேண்டாம். சோ திக்கா பிடிக்கணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா குக் பண்ண டைம் கொஞ்சம் எடுக்கும், அவ்வளவுதான். சோ நீங்க வந்து எண்ணெய் இல்லைன்னா கீ கூட நீங்க வந்து சேர்த்துட்டு குக் பண்ணலாம். ரொம்ப நிறைய இருக்காது, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. ஜஸ்ட் வந்து பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி வந்து நீங்க குக் பண்ணீங்கன்னா உள்ளர உள்ளதெல்லாம் ரொட்டி வந்து மாவு இல்லாம நல்லா வெந்திருக்கும். சப்பாத்திக்கு நம்ம பிரஸ் பண்ணி சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். சோ தோசை, இட்லி, பூரி இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டி வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியா இருக்கும் நமக்கு. சோ இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்வீட் வந்து சுகர் தொட்டு கூட சாப்பிடலாம். சோ நான் சொன்ன மாதிரி வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா இருக்கும், மட்டன் கிரேவி இந்த மாதிரி கிரேவி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ ரெண்டு சைடுமே நல்லாவே சூப்பரா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து பிளேட்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். சோ நான் 1/2 கப் மாவு போட்டேன். சோ இந்த அளவு நமக்கு வந்து ரொட்டி கிடைச்சிச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரைஸ் ரொட்டி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.